இல்லைனா வந்து சண்டை போடுவார், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணாமல் அவர் வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ராங்க் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தயாராக எடுத்து வச்சாச்சு. அவர் வந்த உடனே இப்போ அவர் கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்து கேமராவை செட் பண்ணால் மட்டும் போதும். கேமராவை செம்மையாக செட் பண்ணிங்கன்னா மாட்டிக்கும். A few moments later. Give the back. Malandi. Hey, kilo under the back. No, urke. Yaar urke. Eh, ungu tata urke. யா இருக்கு குடுங்க நா ஊடி பாய் இ பாஸ்னால நம்ம போலாம்னா போலாம்னு சொன்னல்ல. ஆமா குன்று வென்றா குள்ள பாப்போம். ஏய் கத்திக்கிட்டே இருக்காளங்க, அவளங்களை போட்டு தள்ளுங்கடா. ஏய் நோ யாருக்கு பயம்? இந்தா இது ரொம்ப முக்கிய, தூக்கி போட்டுட்டு வராம என் கையில கொண்டு வந்து குப்பையில போட்டு என் கையில குடுத்தீங்களா? சரி காரலாம் டேங்க் ஃபுல்லா இருக்குல. டேங்க் ஃபுல்லா எடுத்து போறியா? எனக்கு ஓட்ட தெரியும், போணும்னா போய்டுவ நானே. அப்ப எடுத்து போ. அது ஏன் என்னோட ஆபீஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருக்க? நீ தானே என் கையில கொடுத்த. கொடுக்கனா பைக்க வச்சு வந்து கொடுத்தேன். ஏய் காமெடி பண்ணாத, எதுக்கு? ஏய் நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. உனக்கு ஒரு நாலு செட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிரே கலர் டீ-ஷர்ட் இருக்கு. வீட்லயே ஆல்ரெடி ரெண்டு மூணு டீ-ஷர்ட் இருக்கு. அதனால உனக்கு அதிகமா இருக்கு. ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் போய் இன்னைக்கு ரெண்டாவது நாள் தான் ஆச்சு. என்ன நம்ம காமெடி பண்ணாச்சு? நான் உன காமெடி பண்ண انا கூட்டி போனும். என்ன என்னங்க என்னடா என்ன சிவனா சும்மா அண்ணா சொல்லவே இல்ல. சொல்லல. ஏய் நான் சொல்லல. டேய் எப்படி ரெண்டு நாள் அப்படி சீ சத்தியமா சொல்ல, நான் சொல்லல. வீட்டு கூட்டி போங்க. ஓட சொல்ல சொன்னடா. இப்ப சீரியஸா கிளம்பிருக்கியா? சீரியஸா கிளம்பிருக்க. ஐயோ கட்டி போக முடியும். பட்டு குட்டி குட்டு குட்டிலாம் கால்பத்துலாம் எங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு அழுகியா வருது. நான் போனாலே போன படி வீடியோ கால் பேசுங்க. ஆஹா வீடியோ கால் நானே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணேன். எனக்கு தெரியாது. லோல்னு பண்றான் பாரு. அவங்களும் அழுகுறாங்க. என் தம்பி வந்து என்ன கூட்டிட்டு போய் என்ன வரவான்னு கேக்குறான். பில்ட் பண்றனோ ஃபீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க சொல்றேன். பஸ் ஏத்தி விடு, நான் போய் நிக்கிறேன். பஸ் இங்க விடுறடா. நான் ஒரு வாரம் ஆகும். அப்ப கார்ல கொண்டு என்ன நைட்டோட நைட்டா விட்டுட்டு நீ திரும்பி ரிட்டர்ன் வந்து ஏற்கனவே டயர்டா இருக்கு. நான் இப்படிதான் போயிட்டு 700 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து நாளைக்கு ஆபீஸ் போறேன். 700 கிலோமீட்டரா? ஆமா போறதுக்கு 350 வரதுக்கு 350. இன்னைக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா?
நீயே யோசிச்சு பாரு எப்படி போக முடியும். நான் பேசு பாரு, இவ்வளவு டயர்டா இருக்கு. நல்லாதான் இருக்கு, அழகாதான் இருக்கு. நினைக்கிறேன் என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கிளம்பும் போது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. பழைய குருடி கதவை தரடினாதான் நீ நல்லா இருப்ப. நான் வந்து ஒரு பாவமா பேசினா உனக்கு பிடிக்காது. எப்படி எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? என்ன பாக்குறதுக்கு வரவில்ல? நீ நாகர்கோயில இருந்து கடந்த ஒரு 700 எவ்வளவு கிலோமீட்டர் வந்துட்டு திரும்பி ஒரு தடவை பாத்துட்டு அப்படி போகல. எனக்கு ஒரு 2 hours பர்மிஷன் கிடைக்குமா? இல்ல எதிர் வீட்டு தேங்கப்பதம் சொன்னாங்க, திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் இல்ல காலும் இல்ல ஆன்ட்டி ஞாபகமாவே இருக்கு. எல்லாம் வாட்ச் உடைச்சிடாத கோர்ட்ல. நான் உடைக்க மாட்டேன், போடுங்க. என்னது கிளம்பலாம், சாப்பாடு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். வெள்ளிக்கிழமை கிளம்பிடலாம். 2 days இன்னைக்கு போனோம், முடியுமா முடியாதா அது மட்டும் சொல்ல. என்ன இங்க எதுல லாரியில ஏதாவது போறதுல ஏத்தி விட்டு நான் லோடா லாரியில ஏத்தி விடுறதுக்கு என்ன போகணும். அம்மாவை பாக்கணும். நான் இப்ப அத்தை போன் பண்ணி சொல்றேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ போன் பண்ணி சொல்லி வரேன்னு சொல்லல. அப்புறம் நீ வேணா சொல்லிக்கோ, எங்க அம்மாட்ட கூட்டு போன அழுவுறானே, கூட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சரி அவங்க கிட்ட சொல்றது இருக்கட்டும். எப்பவுமே பேசவே கூடாது. நீ சொன்ன சொல்லு எதுவுமே நீ மீறிட்டேதான் இருக்க. எப்ப பாரு, என்னை ஏமாத்த மாட்டேன்னு சொன்ன, என்னை ஏமாத்துறதே தொழிலா வச்சுட்டு இப்ப இருக்க. சொன்ன நேரத்துக்கு சிரிக்காதீங்க, எனக்கு சிரிக்காதீங்க, நீங்க 3 minutes முன்னாடி சிரிக்காதீங்க, ஓடி போயிடுங்க. என்ன சும்மா அடம் பிடிக்காத நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி எப்படி போக முடியும்? நானும் பாத்துதான் இருக்கேன். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு தானே சொல்றேன். கூட்டிட்டு போக மாட்டேன்னா இவ்வளவு நாள் இருந்தேல்ல, ஒரு 2 days இருக்க மாட்டியா? இருந்துட்டு போ. ஏன் கூட தானே இருக்க? ஏதோ காட்டுக்குள்ள கொண்டு விட்ட மாதிரி போகணும் போகணும் சொல்லிட்டு இருக்க. முடியுமா முடியாதா சொல்லு. ஏன் கூட தானே இருக்க? என் கூட இருக்க பிடிக்கலையா போறதுக்கு? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? அழுற. ஐயா வெரி சாரி. நீ சும்மா இரு, நீ தொடாத, நீ தொடாத, போ. நீ என்ன எப்பவுமே என்ன கிட்ட வரக்கூடாது, அவ்வளவுதான், போ. அரை மணி நேரத்துல உன்ன கூட்டு போறேன்னு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து நீங்க கூட்டு வந்து வச்சு என் கூட தானே இருக்கேன், என் கூட தானே இருக்க அப்படின்ற. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சீக்கிரமா எனக்கு அப்படியே
எட்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதை போயிட்டு என்னால முடியல மூஞ்ச பாக்க எனக்கு பிடிக்கல ஆபீஸ் போறதா கரெக்டா இருக்கும் பரவாயில்லையா பரவாயில்ல உங்க வீட்டுக்குள்ள வேற வரண்டா ஒண்ணு அப்படியே சீட்ல விட்டுட்டு வந்துடலாம் என்ன நீ ரோட்ல கூட இறக்கி விட்டு பாப்பா உனக்கு என்ன உனக்கு அந்த இதெல்லாம் ஏதாவது இருக்கா இதை எப்படி தூக்கிட்டு போய் இவ்வளவு பெரிய பேக் எடுத்து வச்சிருக்க ரெண்டு மூணு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுறேன் நான் ட்ரெஸ் எங்க இருக்கு என் ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் எடுத்து நீயும் வரல உனக்கு என்ன ட்ரெஸ் ஒரே ஒரு சட்டை ஒரு பேண்ட் இன்னொரு ட்ரெஸ் வச்சிருக்கேன் வேற என்ன ட்ரெஸ் எங்க இருக்கு ஒரே கலர்ல எடுத்து வச்சிருக்க அடக்கம் அகம்பாவம் இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிருத்தனம் இருக்க கூடாது கிழிஞ்சிரும் நீ வரவேணா அவரு நான் வந்து இனி வீட்டுக்கு கூட்டு வரமாட்டேன் நான் மட்டும் வரேன்னு சொல்ல போறேன் இங்க எப்படி போவ நான் எப்படியோ போறேன் உனக்கு என்ன உனக்கு என் மேல அக்கறை இருக்க நான் என்னத்துக்கு நீ என்ன கூட்டு போயிருக்கணும்ல நான் காலையில ஆபீஸ் போகும்போது வர சொல்லல இப்போ இருடி இருண்ணா இரு என்ன பேக்க விடு பேக்க விடு இதுக்கு மேல பாத்துக்கோ எனக்கு எஜுகேஷன் விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார் அப்படின்னா போலாம் என்ன அட்டி அடிக்கிற பழைய துணி எடுத்து வச்சிருக்கு ஒரு சட்டை மூணு பேண்டா சொல்லுங்க பயந்து திக்கு திக்கு நெஞ்சலாம் அடிக்குதுடி இங்க போயிரு வேர்த்து எப்படி இருந்துச்சு நம்ம பிராங்க் வேர்த்து போடி என்ன குலகாரனா இருக்கிறது குலகாரனா இருக்குவியா
கொலைதான் பண்ணுவியாடா ஒரு பிராங்க் பண்ணதுக்காக? ஆமா, நான் உண்மையில கொலை பண்ணிட்டேன் தான் நினைச்சேன். கொலை பண்ணிட்டே நான் அடிச்சு கொலை பண்ணிட்டேன்னு நினைச்சீங்களா? என்னடி கையதானடி தட்டேன் அதுக்கு விழுந்துட்டு. எப்படி பிராங்க்? கண்ணீர்லாம் விட்டியடி. அப்போ இப்போ நீ சும்மா அழுறது எல்லாமே பொய்யா அழுகுதானா? சீச்சி, கல் அழுகுதானா? கல் அழுகை இல்ல, கல் அழுகை இல்ல. எனக்கு அது அம்மா அப்படின்னே தானா தனியா வந்துருச்சு. நிஜமா என்ன அம்மாவை பாக்கணும் போல இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போலாம் நினைச்சேன். பரிசீலிக்கணும், யோசிக்கணும். ஆமா, பெரிய இது பரிசீலிக்கிறாரு. கூட்டிட்டு போக மாட்டேன் மக்களே. இதே மாதிரி இன்னொரு கச்சேரிய உண்மையா வச்சுட்டா போச்சு. சரி, பாத்து செய்ய, பாத்து செய்யுங்க. இருப்போம். ஜாலியா நல்ல கமெண்ட்கள் வரவேற்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான பவரான தரமான எல்லா நிறைய மூளைகள்லாம் வந்து வேலை செஞ்சு இவனை நான் பிராங்க் பண்ணிட்டே இருப்பேன். இது என்னோட சபதம். நாங்க பண்ண மாட்டோமா? நான் ஏமாந்தாதானே. பை பை பை.